பேசி பேசுகிறேன். அன்பின் ஆளுமைங்கிற அந்த டாபிக்ல இப்ப நம்ம பார்க்க போறது நமி நந்தி அடிகளுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்க போலாம். அன்பின் ஆளுமைங்கிற அந்த டாபிக்ல நமி நந்தி அடிகளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம எதன் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்துல சமணர்களுடைய தாக்கம் இருந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அந்த சமணர்களுடைய தாக்கம் இருந்திருக்கு அப்படின்னா, நமி நந்தி அடிகள் வந்து திருவாரூருக்கு போயிருந்தப்போ அங்க இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசிக்க ஒரு கோவிலுக்கு போயிருந்தார். அவர் போன நேரம் வந்து மாலை நேரங்கிறதுனால அந்த விளக்கு வந்து கொஞ்சமாக தான், எண்ணெய் இல்லாததுனால அணையக்கூடிய ஒரு நிலையில இருந்தது. அவர் தன்னுடைய ஊருக்கு போய் எண்ணெய் எடுத்துட்டு வந்து ஏத்துறதுக்குள்ள நேரம் கிடையாது. ஸோ அதனால அவர் என்ன செஞ்சார், பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கோவில் விளக்கு ஏத்துறதுக்கு நெய் வேணும்னு அவர் வந்து கேட்டிருக்கார். ஆனால் அவர் கேட்ட வீடு வந்து சமணருடைய வீடுன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த சமணர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய இறைவன் வந்து கனலை வந்து கையில ஏந்திக்கிட்டு ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு இல்லையா, அவருக்கு எதுக்கு விளக்கேத்தணும், அவருக்கு எதுக்கு அந்த ஒலி, அவருக்கு ஒலியே தேவை கிடையாது, நீ விளக்கேத்தணும்னு நினைக்க குளத்து தண்ணியை எடுத்து ஊத்தி விளக்கேத்திக்கோ அப்படின்னு ஒரு ஏளனமாக வந்து அவங்க பேசுறாங்க. இதை கேட்டு வந்து அவர் வருத்தப்படுகிறார். அந்த நெய் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். ஆனா சைவத்தின் அந்த இறைவனை வந்து ஏளனமாகவும் கேவலமாகவும் பேசுவதை கேட்டு அவரை வந்து நமி நந்தி அடிகள் வந்து வருத்தத்துடன் வந்து திரும்பி அந்த கோவிலுக்கு வந்து அந்த இறைவனிடம் முறையிடுகிறார். நான் வந்து விளக்கேத்தணும்னு நான் நினைக்கேன், ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு சொல்லும் போது அந்த கோவில்ல இருந்து ஒரு அருள் ஒரு குரல் வந்து கேட்கிறது இறைவனுடைய கருவறையிலிருந்து. அவர்கள் என்ன சொன்னார்களோ அதே மாதிரி அந்த குளத்துல போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து நீ விளக்கேத்து அப்படின்னு அதே வாக்கை வந்து அந்த கோவில் கருவறையிலிருந்து அவர் கேட்கும் போது நமி நந்தி அடிகள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த ஊர் குளத்துக்கு போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த கோவில் கருவறையில அந்த விளக்கு ஏத்து அந்த தண்ணியை ஊத்தி அந்த விளக்கு ஏத்தும் போது நெய் விளக்கை விட அதிகமாக பிரகாசிக்கிறது, இங்கு பிரகாசத்தை எரிகிறது. இதை பார்த்து அத்தனை பேருமே வந்து ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். அவர் மறுநாள் அந்த இரவு முழுவதுமே வந்து விளக்கெறியறதுக்காக எல்லா இடத்துலையுமே அந்த கோவில் முழுவதும் வந்து அந்த விளக்கை வந்து அவர் ஏற்றுகிறார். அவர் தினந்தோறும் இதை வந்து அவர் வந்து சங்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு எது வந்து காட்டுகிறதுன்னா, எண்ணெய் ஊற்றி தான் விளக்கு எரியுங்கிறது ஒரு சாதாரண ஒரு, ஆனால் தண்ணி ஊற்றினாலும் விளக்கு எரியுங்கிறது வந்து நம்மால் நம்ப முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது இல்லையா. அப்போ எந்த தண்ணி ஊற்றினாலும் அந்த விளக்கு எரியுமா, கிடையாது. அந்த குளத்து தண்ணிக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம் தெரிஞ்சிக்க முடியும். அது தண்ணி தானே, நீ அவ்வளோ கேவலமாக பேசின அந்த சமணர்களை வந்து அந்த நிகழ்வை பார்த்து வாயடைத்து போனார்கள். இந்த ஒரு இவர் வந்து தண்ணி ஊற்றி விளக்கேற்றுறதுங்கிறது அங்க இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த சேவையை வந்து அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு தான் இருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை வந்து நாம எதை இந்த ஒரு விஷயத்தின் மூலமா நாம என்ன தெரிஞ்சிக்க முடியும்னா, அந்த அன்பின் அந்த இறைவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்புங்கிறது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கிறதுங்கிறத நம்மால வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதே நமி நந்தி அடிகளுடைய ஒரு பக்த சிறப்பை கேட்டு அந்த மன்னன் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த கோவில் விழாக்களை நடத்துவதற்கான தலைமை பொறுப்பை நமி நந்தி அடிகளுக்கே வந்து கொடுக்குறாங்க. நமி நந்தி அடிகளும் வந்து அந்த கோவில் சேவைகளை மிக சிறப்பாக வந்து செய்கிறார். அப்படி செய்யும் போது ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னா, பங்குனி உத்திர திருவிழா வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இங்க இருக்கக்கூடிய திருவாரூர் இறைவன் வந்து மணலிங்கிற அந்த ஊருக்கு வந்து திருவிழா அந்த இடத்துல வந்து நடந்தது. ஸோ எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நமி நந்தி அடிகளும் அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டார். கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவர் அவங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க திண்ணையிலேயே வந்து அவர் படுத்துக்கிறார். அவங்களுடைய துணைவியார் வந்து ஏன் வந்து திண்ணையில படுத்துக்கிட்டு உள்ள வந்து படுங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன ஒரு பதிவு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மணலிங்கிற ஊருக்கு இப்போ நான் போயிருந்தேன், இன்னைக்கு பங்குனி உத்திர திருவிழாவில்
திருவாரூரில் இருக்கக்கூடிய இறைவனுடைய தேர் திருவிழா அந்த இடத்துல நடந்துரு, நானும் அதில் கலந்துக்கிட்டேன். அந்த இடத்துல நிறைய மற்ற ஜாதிகளை சேர்ந்தவர்கள் பக்தர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் தீட்டுப்பட்டிருக்கு, நீ தண்ணி குளிக்கிறதுக்கு தண்ணி ஏற்றுட்டு வா, நான் குளிச்சுட்டு உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவங்க மனைவியும் அந்த அவர் குளிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காக உள்ளே போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்பி நந்தி அடிகள் வந்து ஒரு சோர்வினால் கண் தூங்கிடுறார். அந்த தூக்கத்தில் அந்த இறைவன் வந்து சொல்கிறாங்க, என்னென்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து என்னுடைய சிவகணங்கள் தான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து அவர் காட்டுகிறார். அந்த கனவிலிருந்து டக்குன்னு எழுந்ததுக்கப்புறம் தன் மனைவி கிட்ட வந்து சொல்கிறார், ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்து கிடைக்குது. ஸோ நான் வந்து சொன்னது தவறு தான், ஸோ வேற ஜாதியை சேர்ந்தவர்களோடு நான் போனதுனால தீட்டுப்பட்டுக்குன்னு நான் சொன்னது தவறுன்னு சொல்லிட்டு அவர் குளிக்காமலேயே வந்து தூங்குறதுக்கு போயிட்டார். அடுத்த நாள் அவர் திருவாரூருக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் அவருடைய கண்களுக்கு சிவகணங்களாகவே தெரிந்தது. அதை வந்து பார்த்து மிக ஆச்சரியப்படுகிறார். அந்த இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறார். அதாவது நான் நினைத்த அந்த தவறுக்கு நான் நினைத்த அந்த எண்ணத்துக்கு என்னை மன்னிக்கிடுன்னு சொல்லி அந்த மன்னிப்பும் அவர் கேட்கிறார். ஸோ நம்பி நந்தி அடிகளுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இரண்டு பாடங்கள் என்னென்னா, ஒன்று நம்பிக்கையின் வைப்பதன் மூலமாக எதையும் நம்மால் சாதிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு தெரிகிறது. அதே பக்தன் தவறு செய்யும் போது இறைவன் வந்து கண்டிக்கவும் தயங்க மாட்டாருங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் வந்து சொல்லப்படுகிறது. நம்பி நந்தி அடிகளுடைய வாழ்க்கையை நம்பி நந்தி அடிகளுடைய வாழ்க்கை வந்து அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோவிலோடு நெருங்கிய தொடர்புடையது. ஸோ தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நம்பி நந்தி அடிகள் வந்து அந்த கோவிலுக்கு வந்து அவர் சேவை செய்தார். ஸோ அப்பர் வந்து இவர் என்ன சொல்கிறாரான், நம்பி நந்தி அடிகளை வந்து தொண்டருக்கு ஆணி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரால் வந்து அழைக்கிறார். அந்த அளவுக்கு வந்து அவருடைய சேவை செய்வதில் வந்து தன்னை முழுமையாகவும் உண்மையாகவும் வெளிப்படுத்தி கொண்டார். ஸோ நம்பி நந்தி அடிகளாருடைய வாழ்க்கை வரலாறை 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்பி நந்தி அடிகளாருடைய வாழ்க்கை வந்து நமக்கு எதற்காட்டுகிறதுன்னா, இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்புங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையிலும், தவறுகள் சொல்லும் பொழுது தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதையும் இங்கே குறிக்கப்படுகிறது. அன்பின் ஆளுமை என்பது எதன் அடிப்படையில், நம்பிக்கையும் தன்னை வந்து தன்னை திருத்துவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதிலும் அந்த அன்பின் ஆளுமை அடங்குகிறதுங்கிற ஒரு விஷயத்தை இந்த 63 நாயன்மார்களில் ஒருவராக வரக்கூடிய நம்பி நந்தி அடிகள் வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு நாம வந்து கற்றுக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்.